இந்தியாவை காத்திட மதசார்பற்ற முற்போக்கு இயக்கங்கள் இணைந்து நிற்க வேண்டிய தருணம் இது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதவெறி கொண்ட பாஜகவை வீழ்த்துவது ஒன்றே இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பாற்றும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் தமிழகத்தின் அன்பான அழைப்பை ஏற்று கலைஞர் கோட்ட திறப்பு விழா நிகழ்வில் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி பங்கேற்று இந்தியாவின் மக்களாட்சி, பன்முகத்தன்மை ஆகியவற்றை காப்பதற்கு கலைஞரின் வாழ்க்கை எப்படி துணை நின்று வழிகாட்டுகிறது என்பதை விளக்கியதாக தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் கலைஞர் கோட்டத்தை ஒரு முறையாவது நேரில் சென்று பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர், திமுக உடன் பிறப்புகள் நேரத்தை ஒதுக்கி ஒரு முறையேனும் கலைஞர் கோட்டத்தை காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர் கலைஞர் கோட்ட திறப்பு விழாவை தொடர்ந்து பாடலி புத்திரம் என வரலாற்றில் இடம்பெற்ற பாட்னா நகருக்கு புறப்பட ஆயத்தமாகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியாவை காத்திட மதசார்பற்ற முற்போக்கு இயக்கங்கள் இணைந்து நிற்க வேண்டிய தருணம் இது எனவும், மதவெறி கொண்ட பாஜகவை வீழ்த்துவது ஒன்றே இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பாற்றும் எனவும் தெரிவித்துள்ளார். பாஜகவை வீழ்த்துவதற்கான முன்னெடுப்பை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மேற்கொண்டிருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அந்த முன்னெடுப்பு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல விளைவை தரும் என்ற நம்பிக்கையை தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார்.